greetings everyone. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Thank you for being a part of this rise of the Joshua generation. எழும்பும் யோசுவா சந்ததியின் ஒரு பங்காக இருப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். We are grateful to God because he has made it possible to bring this program before you. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Keep praying for us. எங்களுக்காக ஜெபியுங்கள். Please pray for the recording team. பதிவு செய்கிற குழுவுக்காக ஜெபியுங்கள். Please pray for the studio works. ஸ்டுடியோ மக்களுக்காக ஜெபியுங்கள். And everyone who is connected with this program. இதனோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபியுங்கள். I believe this program has been a blessing to many of you. உங்களில் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Because this program is specially meant for you. இந்த நிகழ்ச்சி விசேஷமாக உங்களுக்கென்று தயாரிக்கப்பட்டது. This program has been designed for a particular generation. ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்காக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Who is rising up for Yeshua? யேசுவாவுக்காக இயேசுவுக்காக எழும்புகிறவர். Who are taking this stand for God and his kingdom? தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நிற்கிறவர்கள். And who will fail not their creator? தங்கள் சிருஷ்டிகருக்கு அவப்பெயரை கொண்டுவராதவர்கள். This is the generation that God is raising up. இந்த சந்ததியான் தேவன் இப்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கிறார். And he is anointing you all. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கிறார். And grace upon grace is pouring upon your life. கிருபையின் மேல் கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படுகிறது. Because God knows that we need to be very very strong in the Lord in these last days. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்குள்ளே நாம் பலப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். You cannot be strong without his grace. அவருடைய கிருபை இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட முடியாது. We cannot even stand before the enemy without his grace. அவருடைய கிருபை இல்லாமல் சத்துருக்கு முன்பாக நம்மால் நிற்கவும் முடியாது. If God doesn't stand by our side then we are fighting a losing battle. தேவன் நம் பக்கத்தில் இராவிட்டால் நாம் தோல்வியே தான் சந்திப்போம். That's why God says my presence shall go with you. ஆகினால் தான் தேவன் சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. And one of the weapons to bring his presence into our lives is the songs of praise and worship. அவருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வரக்கூடிய ஆயுதங்களில் ஒன்று அவரை துதிக்கும் துதி. We are looking at how the songs of praise and worship brings victory in our life. எப்படி துதி ஆராதனை பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். How it breaks our chains. அது எப்படி நம்முடைய சங்கிகளை உடைக்கும். That's why the enemy is always intent on taking that weapon away from our life. ஆகினால் தான் அந்த ஆயுதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பிடுங்க சத்துருவானவன் துணிகிறான். We are looking at Hebrews 13:15. எபிரேயர் 13:15 நாம் கவனித்தோம். It says offer sacrifices of praise. துதி பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now praise many times is a sacrifice. துதி பல வேளைகளில் ஒரு பலியாக இருக்கிறது. When we look at the word sacrifice and praise these two are completely opposite words. துதி பலி இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானவைகள். The word sacrifice reminds us of pain. பலி நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை நினைவுபடுத்துகிறது. It reminds us of our sacrifice and struggle. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகள் போராட்டங்களை காண்பிக்கிறது. It reminds us of loss. அது நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளை நினைவுபடுத்துகிறது. Whereas the other word praise is filled with joy. மாறாக துதி சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது. When we think about praise we think about victory. துதியை நினைக்கும் பொழுது நாம் ஜெயத்தை நினைக்கிறோம். When we think about praise we think about God doing wonderful things in our life. துதி நினைக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய பெரிய காரியங்களை நினைக்கிறோம். Bubbles of joy and happiness is what praise is about. துதி என்று சொல்லும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வரும் சந்தோஷம் மகிழ்ச்சி. So when we look at these words they seem to be exactly opposite. இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவையா இருக்கிறது என்பதை பார்க்கலாம். But if we look at Hebrews 13:15 these words are interrelated. ஆனாலும் எபிரேயர் 13:15 பார்க்கும் பொழுது ரெண்டு வார்த்தைகளும் ஒன்றோடு வந்து சம்பந்தப்பட்டவைகளா இருக்கிறது. When we look at the word sacrifice. பலி என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது sacrifice opens the door of praise. பலி துதிக்கு ஒரு வாசலை திறக்கிறது. And praise opens the door to sacrifice. துதி பலிக்கான ஒரு வாசலை திறந்தருளுகிறது. Now these are very interesting things. இது சுவாரஸ்யமான விஷயம். Haven't you felt it in your life before? இதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறீர்களா? When you are filled with praise for somebody. ஒருவரை குறித்த புகழ்ச்சி உங்களுக்குள் இருக்குமானால் you are willing to do something for them. அவருக்காக எதையாகிலும் செய்ய விரும்புவீர்கள். You sacrifice your moments and your times for those people. உங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் அவர்களுக்காக தியாகமிட நீங்க தயாராக இருக்கிறீர்கள். Because your life is full of praise. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது புகழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது. And when you have sacrificed so much. அவ்வளவாய் நீங்கள் பலி செலுத்தினவுடன் praise becomes an automatic factor in your life. துதி உங்களுடைய வாழ்க்கையில் தன்னிச்சையாய் தோன்றுகிற காரியமாய் மாறிவிடும். That's why Hebrews 13:15 says
offer sacrifices of praise. ஆகையினால் தான் இபிரேயர் 13:15 சொல்லுது துதி பலிகளை செலுத்துங்கள் என்று. That's why we need to offer praise when we don't want to. நம்மால் முடியாத சூழ்நிலையிலேயும் விரும்பாத சூழ்நிலையிலும் துதியை நாம் செலுத்த வேண்டும். When we are walking through storms. வாழ்க்கையில் புயல் வீசும் பொழுது. When we are walking through painful situations in our life. வேதனையின் காலத்தில் கடந்து போகும் பொழுது. And offering praise becomes too difficult. துதியை செலுத்துவது மிக கடினமாகிவிடும். When medical reports come positive. மருத்துவ அறிக்கைகள் இப்படி எதிர்மறையாய் வரும் பொழுது. When your family is breaking down. குடும்பம் சீரழியும் பொழுது. When your children do not grow up the way you want them to. நீங்கள் விரும்புகிற வண்ணமாய் பிள்ளைகள் வளராத பொழுது. You are suffering through problems of drugs in your life. போதை வஸ்துக்களுக்குள்ளாக நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது. You are going through a very very hard time of relationship. கடினமான உறவு முறைகளுக்குள்ளே போகும் பொழுது. When your church is going through confusion. சபை ஒரு குழப்பத்தினூடே போகும் பொழுது. When you see darkness everywhere. சுற்றிலுமாய் இருள் காணப்படும் பொழுது. Praise is the last thing that comes out from your lips. வாழ்க்கையில் வரக்கூடிய கடைசி வார்த்தை துதியாக இருக்கும். That's why God says it's a sacrifice. ஆகையினால் தான் ஆண்டவர் அது ஒரு பலி என்று சொல்லுகிறார். It's not easy to praise God in those moments. அந்த சூழ்நிலைகளில் துதிப்பது சாதாரணமான காரியம் அல்ல. The enemy closes your mouth. சத்துரு உங்கள் வாயை கட்டி போடுகிறான். He blocks your heart so that praise can rise up from it. இருதயத்தை அவன் அடைக்க வைக்கிறான் துதி எழும்பாதபடி. But God says this very moment. ஆனாலும் ஆண்டவர் இந்த சூழலிலே சொல்லுகிறார். If you can stand up and praise God. எழுந்து நின்று கர்த்தரை உன்னால் துதிக்க முடியுமானால். Even in spite of your painful situations. வேதனையின் சூழலிலேயும். If you can rise up and sing praises to the Lion of Judah. எழும்பி நின்று யூதா கோத்திர சிங்கத்திற்கு துதி பாடல்களை பாட முடியுமானால். There is victory for you. உங்களுக்கு அங்கே ஜெயம் இருக்கிறது. The enemy is too smart. He knows how victory comes. சத்துரு மிக தந்திரசாலி. அவனுக்கு எப்படி ஜெயம் வருகிறது தெரியும். That's why he stops praise from your life. ஆகிரந்தம் வாழ்க்கையிலே துதியை அடக்கி போடுகிறான். A true praise always brings a true victory. உண்மையான துதி உண்மையான ஜெயத்தை கொண்டு வரும். A praise not copied from someone else. மற்றவரிடத்திலிருந்து நாம் நகலாய் எடுக்கிற துதி அல்ல. A praise that doesn't glorify God only when he blesses us. நமக்கு ஆதாயமா இருக்கும் பொழுதே துதிக்கிறது தேவனை மகிமைப்படுத்துவதல்ல. Praise in spite of our struggles. இக்கட்டுகளின் மத்தியிலே அவரை துதிக்கிறது. That's how true praise brings true victory. அந்த மெய்யான துதி மெய்யான ஜெயத்தை கொண்டு வரும். Isaiah 29:13 says. ஏசாயா 29:13 சொல்கிறது. These people come near to me with their mouth and honor me with their lips, but their hearts are far from me. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. Real praise comes regardless of any circumstances. எப்படிப்பட்ட சூழலையும் எழும்புவதுதான் உண்மையான துதி. It continues in spite of our struggles and our good times and bad times. நல்ல நாட்களிலேயும் பொல்லாத நாட்களிலேயும் இந்த துதியானது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். Even when we are in the lowest stage of our life, we continue to praise God. வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கு நாம் கடந்து வந்தாலும் நாம் தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்போம். A sacrifice of praise comes from a humble heart purified by the fire. தேவ அக்கினினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தாழ்மையான இருதயத்திலிருந்து இந்த துதி பலி ஏறெடுக்கப்படுகிறது. It rises from a spirit that is willing to lift God high above in spite of our struggles and failures. நம்முடைய பிரச்சனை தோல்விகளின் மத்தியிலே தேவனை துதிக்க வேண்டும் என்கிற சித்தத்தோடு எழுப்பக்கூடிய ஒரு துதி பலி அது. Praise comes from a broken heart. உடைந்த இருதயத்திலிருந்து துதி எழும்புகிறது. Praise comes from a lowly heart. ஒரு சிறுமைப்பட்ட இருதயத்திலிருந்து துதி எழும்புகிறது. Psalm 51:16-17 says. சங்கீதம் 51:16-17 சொல்கிறது. God does not despise a broken heart. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். Sacrifice of praise comes from a heart of gratitude. துதி பலி நன்றி நிறைந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிகிறது. When it becomes difficult to praise God in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனை துதிப்பது கடினமாகும் பொழுது. Look back at your life and meditate on all the wonderful things he has done for you. வாழ்க்கையிலே நீங்கள் திரும்பி பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களை நினைத்து பாருங்கள். And then those things becomes a milestone for praising God. அவைகள் தேவனை துதிப்பதற்கு அடையாள கற்களாக மாறிவிடும். Keep a heart of gratitude before God. தேவனுக்கு முன்பாக ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு வாருங்கள். Come to a church or a meeting with a heart full of gratitude. நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஒரு கூட்டம் இல்ல ஒரு ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். Many people come to God asking what will you do for me today God. அநேகர் தேவனிடத்தில் வரும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் எனக்கு என்ன செய்வீர் என்ற கேள்வியோடு கூட வருகிறார்கள். Now that's the very starting point of a bad
praise life. அது நம்முடைய வாழ்க்கையின் மோசமான துதி வாழ்க்கையினுடைய ஆரம்ப குறியாக இருக்கிறது. We cannot ask God, what are you going to do for me today? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்வீர் என்று ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க கூடாது. That is a very wrong foundation for a life of praise and worship. அது ஒரு துதி ஆராதனையின் வாழ்க்கையினுடைய ஒரு தவறான அடித்தளமாக இருக்கிறது. When you come to praise God, தேவனை துதிக்க நீங்கள் வரும்பொழுது, ask God, தேவனை கேளுங்கள், what can I give you today, Lord? ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? Not what I can get. எதை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதல்ல. But what I can give it to you, Lord. நான் இன்றைக்கு என்ன கொடுக்க முடியும்? What can I offer you? இன்றைக்கு என்ன பலியாக செலுத்த முடியும்? It is those hearts that will bring rivers of praise into your life. அந்த இருதயங்கள் தான் உடைய வாழ்க்கையில துதியின் ஆறுகளை வடிந்தோட செய்யும். And those praises brings victory upon your life. அந்த துதிகள் தான் உடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்கும். Now if you look at the Old Testament, பழைய ஏற்பாட்டை கவனித்தீரானால், praise means Judah. துதி என்றால் யூதா. Genesis 29:35 says, ஆதியாகமம் 29:35 சொல்கிறது, Leah conceived again and when she gave birth to a son, she said, This time I will praise the Lord. லேயாள் மறுபடியும் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். Now Judah means praise. யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். In the Old Testament when Israelites used to go for war. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது, He had ordained the tribe of Judah to lead every battle. அவர்களை வழிநடத்தும்படி யூதா கோத்திரத்துக்கு கர்த்தர் நியமித்திருந்தார். Is it no wonder that Judah means praise? யூதா என்பது துதியாக இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இல்லவே? Praise precedes victory. ஜெயத்துக்கு முன்பாக துதி முன்னே செல்ல வேண்டும். Now when you go through your life's battles, வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, when you are facing a very very strong enemy in your life, பயங்கர சத்துருக்கள் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, nothing seems to work your way, எதுவும் சாதகமாய் அமையாத பொழுது, you are going through a very very hard circumstances in your life, வாழ்க்கையின் கடின பாதையிலே போகும் பொழுது, you are at the crossroads and do not know which way to go, எந்த திக்கில் திரும்புவது என்று திசை தெரியாமல் அலையும் பொழுது, this gives us an example that if you praise God then God will bring victory upon your life. இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாம் துதித்தால் கர்த்தர் நமக்கு என்ற ஒரு வழியை உண்டாக்குவார். Judges 1:2 says, நியாயாதிபதிகள் 1:2 சொல்கிறது, when the people asked the Lord who should lead the battle, ஜனங்கள் தேவனை பார்த்து ஆண்டவரே யுத்தத்தை வழிநடத்த போவது யார் என்று கேட்கும் பொழுது, the Lord said the tribe of Judah should go first. கர்த்தர் சொன்னால் யூதா கோத்திரமும் முன்னே செல்ல வேண்டும் என்று. We find an interesting incident in 2nd Chronicles 2021. ரெண்டு நாளாகம் 20:21 ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கிறோம். After consulting the people, Jehoshaphat appointed men to sing to the Lord and to praise him for the splendor of his holiness. And as they went at the head of the army saying, "Give thanks to the Lord, for his love endures forever." பின்பவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். This is a very unique incident. இது ஒரு தன்னிகரற்ற சம்பவம். People who could praise and worship God led the battle. தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்கள் யுத்தத்தை வழிநடத்தினார்கள். They went even before the front of the army. சேனைக்கு முன்பாக அவர்கள் கடந்து சென்றார்கள். And they started praising and worshiping God. அவர்கள் தேவனை துதிக்க ஆராதிக்க தொடங்கினார்கள். And their praise and worship brought a big victory for Israel that day. அவருடைய ஜெபங்களும் ஆராதனைகளும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. All these things shows us that praise is very important if we need to live a victorious life. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ துதி அவசியம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. Maybe you are lying in a sick bed this moment. ஒருவேளை இந்த வேளையிலே நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம். Maybe you are going through financial problems in your life. பொருளாதார இக்கட்டிலே காணப்படலாம். Maybe you want your loved one to be restored. நீங்கள் விரும்புகிறவர் மறுபடியும் திரும்பி கட்டப்பட வேண்டும் என்று விரும்பலாம். Maybe you want healing for your loved ones. நீங்கள் நேசிக்கிறவர்கள் சுகம் அடைய வேண்டும் என்று விரும்பலாம். Maybe you want your family members to come to Jesus. குடும்பத்தினர் இயேசு அண்டை வர வேண்டும் என்று வாஞ்சிக்கலாம். Maybe you want prayers for your life right now. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் தேவைப்படுவதாகவே கூட இருக்கலாம். You are feeling low. சிறுமைப்பட்டவராய் உணர்கிறீர்கள். You may be feeling yourself cast down. ஒருவேளை துவண்டு போனவர்களாய் இருக்கிறீர்கள். Start praising. துதிக்க தொடங்குங்கள். Let us read from Isaiah chapter 54 verses 1-3. ஏசாயா 54:1-3 நாம் வாசிப்போம். This is a very very powerful prophetic voice for our generation. இந்த சந்ததிக்கு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாய் இது காணப்படுகிறது. Sing, O barren woman, you who have not born. Break forth into singing and cry aloud, you who have not labored with a child.
For more are the children of the desolate than the children of the married woman, says the Lord. Enlarge the place of your tent, and let them stretch out the curtains of your dwellings. பிள்ளை பெறாத மல்லடியும் மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவில்லை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய்கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். The Bible commands a barren woman to sing. வேதம் பிள்ளை பெறாத மலடி பாடு என்று கட்டளையிடுகிறது. In the Old Testament, barrenness was a curse. பழைய ஏற்பாட்டிலே மலட்டு தன்மை ஒரு சாபமாக கருதப்பட்டது. For a woman to be barren was the most detestful thing in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மலடி ஆனவள் மிக வெறுக்கத்தக்க ஒரு நிலையில் இருந்தாள். She found it very difficult to stand up and face a society. சமூகத்தை அவள் சந்திப்பது மிக மிக கடினமான ஒன்றாய் அவளுக்கு இருந்தது. Her husband did not love her anymore. மலட்டு தன்மையால் புருஷனும் அவளை சிநேகிப்பதில்லை. Even her families did not care for her any longer. சொந்த குடும்பமும் அவளை புறக்கணிப்பார்கள். This was a cursed life. இது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. Now for a barren woman to live in those days. பிள்ளை பெறாத மலடி இப்படி வாழ வேண்டுமானால் she would be a synonym of curse. அவள் சாபத்திற்கு ஒரு அடைமொழியாக இருந்தாள். But God says to this barren woman. ஆனாலும் தேவன் இந்த மலட்டு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறான். He says, sing. பாடு. Praise God when you are barren. மலட்டு தன்மையிலே கம்பீரித்து சத்தமிடு. You who have not grown, break forth into loud voices of praise. பிள்ளை பெறாத மலடியை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. And cry aloud, you who have not born a child. பிள்ளை பெறாதவளே மகிழ்ந்து பாடு. Now this is a very prophetic voice of God into your life. இது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையாய் வருகிறது. You may be living your life like a barren woman. ஒருவேளை பிள்ளை பெறாத மலடியை போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரலாம். Your church is not growing anymore. சபையின் வளர்ச்சி குன்றியிருக்கிறது. Your church is splitting and going through very difficult times. சபை பிரிவினைக்கு நேரே மிக கடினமான நேரத்திலே போய் கொண்டிருக்கிறது. No new souls are coming to your church. புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருவதில்லை. There is no blessing in your life as you see it. உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியவில்லை. One after another member in your family becomes sick every time. ஒருவருக்கு பின்னாக ஒருவருடைய குடும்பத்திலே வியாதிப்படுகிறார்கள். You are going through a very difficult financial situation. மிக மோசமான பொருளாதார நிலையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். Your career has hit a roadblock and you don't know what to do. உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய கையை விட்டு போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. The word says, sing, O barren woman. வேதம் சொல்லுகிறது மலடியே மகிழ்ந்து பாடு. God says that we as a church is a bride for the bridegroom. சபையானது மணவாளனுடைய மணவாட்டி சபையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். So as a bride we are made to bear children. மணவாட்டி சபையாக நாம் பிள்ளைகளை பெற வேண்டும். But this is a very bad situation where the woman does not bear child. ஆனாலும் பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறது மிக மோசமான நிலைமை. The church doesn't grow anymore. சபை வளர்ச்சி குன்றியிருக்கிறது. New souls don't come to church anymore. புதிய ஆத்துமாக்கள் வருகிறதில்லை. We are living a defeated life. தோல்வியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have not been a prophetic voice to our city. நம் பட்டணத்துக்கு நாம் தீர்க்கதரிசன வார்த்தையாக இல்லை. We have no blessing to take to our cities and our communities. நம்முடைய பட்டணங்களுக்கு சமுதாயத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் இல்லை. The Bible says sing. பாடு. Praise God. கர்த்தரை ஸ்தோத்தரி. If you want your church to grow, start praising God. சபை வளர வேண்டுமானால் கர்த்தரை துதிக்க தொடங்குங்கள். If you want a breakthrough in your life, praise God like never before. திருப்புமுனை உண்டாக வேண்டுமானால் இருக்கு முன்பு இல்லாத அளவுக்கு கர்த்தரை துதியுங்கள். If you want the closed doors in your life to be opened, praise God like never before. மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு கர்த்தரை துதியுங்கள். If you want to rise up and fight the enemy again, praise God. எழும்பி நின்று சத்துருவை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் எழும்பி கர்த்தரை துதியுங்கள். Open your lips and start praising God, oh you barren woman. உதடுகளை திறந்து மலட்டான ஸ்திரியை கர்த்தரை துதிக்க தொடங்கு. Because the Lord says when you start praising God. கர்த்தர் சொல்லுகிறார் நீ துதிக்க தொடங்கும் பொழுது. When you start praising God, God will start increasing your children. நீ கர்த்தரை துதிக்க தொடங்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை பெருகச் செய்வார். And if you look at the following verses, there is so much blessing that God wants to release into your life. பின்வரும் வசனங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையிலே கட்டவிழ்க்க விரும்பும் ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது.
All because you have started praising God. நீங்கள் துதிக்க தொடங்கினதனால் அது உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரும். I encourage you this day, my brother and my sister. இந்த நாளிலே சகோதரன் சகோதரி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If you are feeling tied down. ஒருவேளை கட்டப்பட்டிருந்தால். Pastors and leaders. மேய்ப்பர்கள் தலைவர்களே. If your ministry is not growing anymore. உங்களுடைய ஊழியம் வளராமல் இருக்கிறதா? Your church has come to a status quo where nothing happens anymore. உங்கள் சபையிலே ஒன்றும் நடக்கிறது இல்லையா? Many times I used to think that if our church doesn't grow, we need to pray. அனேக வேளை நான் நினைக்கிறதுண்டு ஒருவேளை சபையில வளர்ச்சி இல்லை என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. We have to organize gospel meetings. சுவிசேஷ கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று. But the Lord says. கர்த்தர் சொல்கிறார். Sing. பாடு. A praising church is a growing church. துதிக்கிற சபை வளர்கிற சபை. A praying church is a growing church. ஜெபிக்கிற சபை வளர்கிற சபை. A praising family is a blessed family. துதிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். A praising life will impact others. துதிக்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்கும். Can you start to praise God once again? மறுபடியும் துதிக்க தொடங்குவோமா? Can you open the gates of praise for the Lord to come in? கர்த்தர் வரும்படியாய் துதியின் வாசல்களை திறப்பீர்களா? Can you say yes, Lord? ஆமாண்டவரே என்று சொல்வீர்களா? Come what may. என்ன நடந்தாலும் I will offer sacrifices of praise. நான் துதி பலிகளை சீரெடுப்பேன். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, thank you for your presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்காக உமக்கு நன்றி. Thank you because you are a God who inhabits our praises. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. And thank you because when we praise you, we receive victory. நாங்கள் துதிக்கும்போது ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We defeat our biggest enemies because we praise you, Lord. துதிக்கிறதினால் பெரிய சத்துருக்களை நாங்கள் முறியடிக்கிறோம், அதற்காக நன்றி ஆண்டவரே. You fill our lips with words of victory and praise. எங்களுடைய உதடுகளை துதி ஜெயத்தின் வார்த்தைகளால் நீங்கள் நிரப்புவதற்காக நன்றி. You command praise of our lives every moment. எல்லா சூழ்நிலையிலும் துதி எங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புகிறீர் ஆண்டவரே. You are a good God. நீங்க நல்ல தேவன் ஆண்டவரே. Your love and mercy and yours forever. உம்முடைய அன்பும் இரக்கமும் என்றென்றைக்கும் உள்ளது. And your praise shall be continually on our lips. உம்மை துதிக்கும் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். I pray for your children who are watching this program. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்படி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Open up their hearts so that they can praise you once again. அவருடைய இருதயங்களை திறந்தருளும், மறுபடியும் அவர் உம்மை துதிப்பார்களாக. Come Holy Spirit, stir up their hearts. ஆவியானவர் இருதயத்தை அனல் மூட்டும். So that they may praise you. உம்மை துதிக்கும்படி. So that they may raise you high, Lord. உம்மை உயர்த்தும்படி. So that they may sing joyfully unto you. உம்மை மகிழ்ந்து பாடும்படி. So that they may see the greatest of victories in their life. பெரிதான ஜெயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி. Thank you, Lord, for everything. நன்றி ஆண்டவரே எல்லாவற்றிற்கும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். I believe God has spoken to you through this message. இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். And that you will start praising God once again. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை துதிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Lift up your feeble hands. தளர்ந்த கைகளை உயர்த்துங்கள். Start praising God. கர்த்தரை துதிக்க தொடங்குங்கள். And you will see the greatest of victories in your life. நீங்கள் பெரிதான ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள். In your family. குடும்பத்தில். Why not write to us? எங்களுக்கு எழுதுங்கள். You need prayers? ஜெப வேண்டுமா? Write to us. எழுதுங்கள். And God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Till we meet again. சந்திக்க மட்டுமாய். Thank you. நன்றி. And Jehovah Shalom. Jehovah Shalom.